ஸோ இது அது நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல ஒரு படமாக பார்த்தோம்னா சில லேக் இருக்க தான் செய்யுது, எல்லோரும் மிக்சடாக இருக்கனால கதைன்னு பெருசாக இல்லை. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போச்சு. ஓகே, அது பெருசாக செட்டாக ஓகே தான் செகண்ட் ஹாஃப். விபியை ரொம்ப நம்பினேன் நான், விபி நான் வச்சு அது அப்படியே கமர்ஷியலாக நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் எல்லாம் சொல்கிறோம் அதே லியோ கதை தான், செகண்ட் ஹாஃப் அப்படியே படுத்துக்குச்சு. என்னடா அடி படம் நல்லா தான், படம் நல்லா தானே சொல்லுவாங்க. நல்லா இப்போது ரெஃபரன்ஸ் வைக்கணும்னே சொல்லிட்டு போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கலாம், வாழைப்பழத்து தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்திலாம் ரெஃபரன்ஸ் காட்டுறேன் ரெஃபரன்ஸ் காட்டுறேன்னு பண்ணாங்க. இதில் ஒருத்தர் கேமியோ பண்ணார், நான் ஆஸ் எ இமான் ஃபேனாக அதை எதிர்க்கிறேன். படம் படம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு. கதை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பழைய கதை தான், பட் இட்ஸ் எங்கேஜிங்காக இருந்துச்சு. தலை கதை யாருமே வரல ப்ரோ, தலை தலைப்பத்தி தான், தலைப்பத்தி தான் மாசு, தலை தான் மாசு. இந்த பையனுக்கு ஹிந்தியே ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியும், ஆனாலும் தலைப்பத்திக்காக வந்திருக்காவன், பெரிய ஆள் இவன், தலைப்பத்தி தான் மாசு, அவன்லாம் வேஸ்ட் ப்ரோ, தலைப்பத்தி தான். எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஸ்னேகாலாம் நல்லா இருந்தாங்க. வேற யாரா என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதுவுமே எதிர்பார்க்கல ப்ரோ. லியோக்கு வாங்கின அடியில் லியோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதை போட்டு அந்த அடி அடிச்சானுங்க. இது வந்து எதிர்பார்க்காம தான் வந்தோம். நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியாக ஃபீல் ஆச்சா ப்ரோ? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரஜினிகாந்த் இதெல்லாம் கேமியோ கொடுத்துருக்காரு ப்ரோ, இங்கே கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் சீனில் வருவார், ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க ரஜினிகாந்தை, நீங்கள் கண்டுபிடிக்கலாம். படைப்பா பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்களா? ஆ போட்டிருந்தாங்க. தோனி என்ட்ரி, தோனி என்ட்ரி அது கொஞ்சம் என்ன ரொம்ப இன்க்ளூசிவாக போடணும்னு பண்ணாங்க. ஓகே, அது பெருசாக செட்டாக ஓகே தான் செகண்ட் ஹாஃப். விபியை ரொம்ப நம்பினேன் நான், விபி நான் வச்சு அது அப்படியே கமர்ஷியலாக நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் எல்லாம் சொல்கிறோம் அதே லியோ கதை தான், செகண்ட் ஹாஃப் அப்படியே படுத்துக்குச்சு. என்னடா அடி படம் நல்லா தான், படம் நல்லா தானே சொல்லுவாங்க. நல்லா இப்போது ரெஃபரன்ஸ் வைக்கணும்னே சொல்லிட்டு போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கலாம், வாழைப்பழத்து தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்திலாம் ரெஃபரன்ஸ் காட்டுறேன் ரெஃபரன்ஸ் காட்டுறேன்னு பண்ணாங்க. இதில் ஒருத்தர் கேமியோ பண்ணார், நான் ஆஸ் எ இமான் ஃபேனாக அதை எதிர்க்கிறேன். கவின் ப்ரோ, அதான் கெவின் சொல்றேன், சொல்லிட்டு இருந்தா யாரு யாரு கண்டுக்கே மாட்டேன். தலை பிஜிஎம் ஆமாம் ப்ரோ, ஒரே ஆ சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி தான் ஒரே கத்துவாங்க, நல்லா இருந்துச்சு. தலை இங்கே வாங்க தலை ப்ரோ. வர மாதிரி படம் ப்ரோ, தளபதிக்காகவே நீங்கள் பார்க்கலாம் படம், வர மாதிரி படம், வர மாதிரி படம். தலைக்காக யாருமே வரல ப்ரோ, தளபதி தான், தளபதி தான் மாசு, தலை தான் மாசு. இந்த பையனுக்கு ஹிந்தியே ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியும், ஆனாலும் தளபதிக்காக வந்திருக்காவன், பெரிய ஆள் இவன், தளபதி தான் மாசு ப்ரோ. அடுத்த தளபதி ப்ரோ, தளபதி தான் கோட், கோட் greatest of all time. அவள தான் அடுத்த தடவை சிவகார்த்திகேயன் சொல்றான். அவள வேஸ்ட் bro, தலைபதி தான், தலைபதி தான் bro. தோனி தோனி ரெஃபரன்ஸ்லாம் பயங்கரமா, தோனி பயங்கரமா இருந்து bro, பயங்கரமா இருந்து தோனிக்காக தான் தூக்கிட்டான். தலைபதி தான் bro, தலைபதி 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 கோட் கோட் தலைபதி bro. போய் பாருங்க bro, கேக்கம் கேட்றீங்க, போய் பாருங்க bro. வில்லன் வில்லன் விஜய், வில்லன் விஜய் bro, வில்லன் வில்லன்ல வேஸ்ட் bro, தலைபதி இல்ல வில்லன் வேஸ்ட், வில்லன் விஜய் அவன் தான் மாஸ் bro. சஞ்சய் அவன் பேரு, சஞ்சய் ப்ரோ, சஞ்சய் சஞ்சய். படத்துல யாருக்கு அதிக கிளாப் இருந்துச்சு, அஜித்துக்கா விஜய்க்கா தோனிக்கா? எஸ்கேக்கா விஜய்க்கு. இந்த படத்தை மட்டும் ஏன் தலை ஃபேன்ஸ் சேர்ந்து கொண்டாடுறாங்க? தலை ஃபேன்ஸ் ஏன்னா தலைவர் நம்ம கலாய்ச்சிருக்கோம் அண்ணா, அதனால ப்ரோ. இப்போ பண்ணிடலாம், பண்ணிடலாம் நம்ம பண்ணிடலாம். தளபதி தான் பெஸ்ட், தலை அதெல்லாம் பார்த்துக்கலாம், தளபதி தான் மாசு, தளபதி தான் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கல தேட்டரில், தேட்டரில் போய் பாருங்கள், எல்லோரும் அப்படி ஆடிட்டே இருக்காங்க ஃபுல்லாக. முன்னாடி சட்டை கழட்டி ஆடுறாங்க ப்ரோ, த்ரிஸ்டாலாம் உள்ளே வந்து பாட்டுனாங்க ஃபுல்லாக. பாருங்கள் பாருங்கள், போய் படத்தை பாருங்கள். சூப்பராக இருக்குது படம், சிவகார்த்திகேயன் கேமியோ. அவர் லாஸ்ட் டைலாக் சொல்லியிருப்பாங்களே, இனிமேல் நான் இதை பார்த்து முக்கியமான வேலை இருக்குது, இனிமேல் நீங்கள் அதை பார்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. தரமாக இருந்துச்சு அது படம், சூப்பராக இருந்துச்சு. தோனி காமிச்சதாக சூப்பராக இருந்துச்சு. அரசியலுக்கு போங்க தளபதி, இனிமேல் படத்தை நான் பார்த்துக்கேன் சிவகார்த்தின்னு சொல்லுவா போல. தலைமை தளபதியுமே வராது, பட் இருந்தாலும் தளபதி போயிட்டக்கப்போ சிவகார்த்திகேயன் எதுக்கிட்டோம். கேமியோ செம்மையாக இருந்து, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு செம்மையாக்குது ப்ரோ, அவ்வளோதான். தோனி வரங்களா ப்ரோ? தோனி ஸ்கீனில் காட்டுவாங்களா ப்ரோ? தோனி கேமியோ அடிக்கலாம், ஸ்கீனில் வர வர தான் சீனு. மேட்ச் மட்டும் தான் ரீமேட்ச் மாதிரி ஐப்பிஎல் ஆக மாட்டேன். தலையோட ரெஃபரன்ஸ்
தல ரெஃபரன்ஸ் தான் இல்ல சும்மா மகாதா பிஜிஎம் மாதிரி தான் ப்ரோ சூப்பரான்ஸ்னா விஜய் தான் படம் சூப்பரா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ படம் பிடிக்கல உங்களுக்கு? படம் கேமியோ தான் பிடிச்சிருக்கு. படம் பிடிச்சிருக்கு 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 நல்லா இருக்கு. கேமியோவா? இப்போ அப்போ சொன்னால் நான் இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? இல்லை நான் லைக் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. த்ரிஷா ஆஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற சாங் சரியாக இருக்கு, வைபு நல்லா இருக்கு. நல்லா நார்மல் மேட்ச் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ லைக் தோனி லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் தோனி வருவார். விஷுவல் ட்ரீட் தானா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு? நல்லாயிருக்கும். தியேட்டரில் இது யாருமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. மியூசிக் யாரும் கேட்க மாட்டீங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்ததுனால ஃபீல் பண்ணலது. ஜி கேமியோ வந்து அந்த கேமியோக்கான கேமியோ தான் பண்ணிட்டு போனாங்க. கதை வைஸ் கதையெல்லாம் மேட்டர் இல்லை ஜி. ஸ்க்ரீன் பிளே தான் படத்தில் நல்லா இருந்தது. கதை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பழைய கதை தான். பட் இட்ஸ் எங்கேஜிங்காக இருந்துச்சு. வில்லன் விஜய் வந்து வில்லனாக ரியலாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லோரும். நான் விஜய்க்கு வில்லனாக பண்ணிட்டாரா அப்படின்னு யோசிப்போம். பட் இல்லை, விஜயும் ஒரு வில்லன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. விஜய் வில்லியன் வில்லன் ஆக்டிங் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். 3 hours கொடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். மியூசிக் ஃபைன் ஜி. மியூசிக் வந்து படத்தோட எங்கேஜிங்காக தான் இருக்குது. அதனால் நமக்கு அது பெருசு ஃபீலாக தனியாக மியூசிக் மட்டும் ஃபீல் ஆகிற அளவுக்கு எதுவும் கேப் இல்லை. அது ஃபாஸ்ட் ஃபாடிங்காக போயிடுச்சு எல்லாமே. எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இல்லை. வெங்கட் பிரபு விஜய் வச்சு கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுது. விஜய் ட்ரை பண்ணாத சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்குது. வில்லன் விஜய் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, ரியல் வில்லனாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மோகன் சார் ஒரு கேமியா மாதிரி தான் பண்ணி ஒர்க் பண்ணார் படத்தில். பட் அவருக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் தான். ஹீ கேன் என்ன போகல. அவர் நிறைய படத்துக்கு ட்ரை பண்ணார். சாங் தான் ப்ரோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி வேறு, ரிலீஸ்க்கு அப்புறம் வேறு. அந்த கதையே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த சாங் எந்த அளவுக்கு குறை சொன்னாங்களோ அந்த அளவுக்கு இங்கே தியேட்டரில் வைப் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த பிஜிஎம்ஸு அந்தந்த டைமில் வர மியூசிக் அதெல்லாம் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கோர் அந்த அளவுக்கு யுவன் யுவன் தான் ப்ரோ எப்பயுமே. அனிருத் போடுறீங்களா சார்? அனிருத்தா? ஏன் அனிருத்தை போடணும்? இவங்களுக்கு யுவனுக்கு என்ன குறை? இல்லை அனிருத் ரெகுலராக செம்மையாக கொடுத்துருக்காருல்ல. இவனும் நல்லா தான் ப்ரோ கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு புரியும். அடுத்த தளபதி சிவகார்த்திகேயங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துல இந்த மாதிரி. ஆனால் இருக்கலாம் ப்ரோ. ஏன் சிவகார்த்திகேயனுக்கு இல்லாத பொட்டன்ஷியலாக என்ன? அவ்வளோ பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது, அவ்வளோ டேலண்ட் இருக்குது. வரலாமே, ஏன் தப்பு இல்லை. ஓகே ப்ரோ. தோனி ரெஃபரன்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் கேமியோ ப்ரோ. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த விஜய் அவரை வந்து தோனி ஓவர்டேக் பண்ண அந்த அளவுக்கு ஒரு கோரஸ். ஏன்னா நிறைய நியூட்ரல் ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆக்டர்ஸோட நிறைய ஃபேன்ஸ். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே பொதுவாக இருக்கிற யாருனா தோனி அப்படின்றவங்களுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ். அதனால் தோனி சீன்ஸ் வேற லெவல் ப்ரோ. அந்த ஸ்டேடியமில் அவர் பேர், அவர் அந்த 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 வால் கூட வரத்த அவ்வளோ அந்த பிக்சர் போதும் ப்ரோ. பிக்சர் ஸ்பீக்ஸ் அந்த இடத்துல. ஆமாம், படையப்பா பிஜிஎம் கூட வருதுண்ணா. அதெல்லாம் கேமியோஸ் ப்ரோ, மிக்சடு தான். ஏன்னா அந்த தோனி என்ட்ரி ஆகும் போது படையப்பா பிஜிஎம் வருதில்ல, அந்த டிஜேஸ் ப்ளே பண்ணுவாங்கள அதுதான் அந்த பிஜிஎம். சச்சா அப்படிலாம் இல்லை ப்ரோ. இது வந்துட்டு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். மங்கத்தை விட இது வந்து நல்லா இருக்கணும்ன்ட்டு தலை சொன்னதாக நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு விஜய்க்குன்ட்டு. அவர் ஒன்றும் கம்மியாலாம் பண்ணாமலாம் இல்லை. சரியா படம் ஓவராலாம் நல்லாயிருக்கு. ஒரு என்டர்டெய்னர், கமர்ஷியல் ஃபிலிம் இல்லை அது. அப்படி இல்லை, அவர் வந்துட்டு மேபி எனக்கு தெரில ப்ரோ. ஆனால் கொடுத்ததுனால ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு படம்னா எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கணும். அது நம்ம இப்போ ஒரு இப்போ யாருமே ஒரு சிங்கிள் மூவியாக கொண்டு போகிறதில்ல. எல்லாருமே அப்படி தானே கொண்டு போகிறாங்க. எனக்கு ஒரு தலைஃபேனாக இந்த படம் ஒரு கமர்ஷியலான என்டர்டெய்னராக ஃபேமிலியும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நம்ம யாரையும் எதுக்கும் குறை சொல்லிக்க தேவையில்லையே. கதை ரொம்ப பழசுன்றாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க டெய்லி யாராலையும் முடியாது ப்ரோ. ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறாங்கன்றது தான் விஷயம். பார்க்கலாம். பிரசாந்த் டாப் ஸ்டார் ப்ரோ. அவரெல்லாம் மாஸ் தான். அவரெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா சமஸ் மாட்டான் தான் படத்தில் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ மாசு. ஏன்னா பசங்க இல்லை, பசங்களோட வந்திருந்தால் நல்லா கட்டின்னு இருக்கலாம். பசங்களே வரல, எல்லாம் காலேஜ் போயிட்டானுங்க. நாங்கள் பங்க் வச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இன்னும் அவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நிறைய படத்தில் அவர் வரணும் அப்படின்னு. ஸோ அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஜெயராம் அவர் நல்லா பண்ணியிருந்தார். தென் பிரசாந்த், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். பிரசாந்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். அவர் சீன் நல்லா இருக்கும். அதான் நம்ம விஜய் தான் படத்தோட ஹீரோ அப்படிங்கனா அவர் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. மற்றவங்களாம் அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இல்லை. பட் இருந்தாலும் எல்லாருமே ஜேர்னி நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஜேர்னி நல்லா இருந்துச்சு படத்தில். இப்போ எல்லாமே மியூசிக் தானே. ஸோ பிஜிஎம்
நல்லா தான் இருந்துச்சு. யுவன் சங்கராஜா மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா, ஸோ என்ன சொல்கிறது, எல்லாம் மிக்சிங் தான், நல்லா தான் இருக்குது. ஸோ இது அது நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு படமாக பார்த்தோம்னா சில லேக் இருக்க தான் செய்யுது, பட் ஓவராலாக 3 hours ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. எந்த ஒரு லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க மாறணும். ஸோ வந்தீங்கன்னா நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். கதை ரொம்ப பழசுண்டா கதை, அதான் சொல்கிறேன், எல்லாருமே இருந்தனால கதை ஒருத்தரை நோக்கியே மட்டும் போகல, எல்லோரும் மிக்சராக இருக்கனால கதைன்னு பெருசாக இல்லை, பெருசாக இல்லைன்னு சொல்ல முடியும். என்டர்டைன்மெண்ட், நமக்கு 3 மணி நேரம் வந்தால் போர் அடிக்காமல் போகும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா ஓகே படம் நல்லாயிருக்கும். கதை இருக்கும் வைக்கும் செய்யும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது. 3 மணி நேரம் எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், போனால் ஒரு படம் பார்த்து திருப்தி வேணும் அப்படின்னு வந்தீங்கன்னா சாரி, அவரை பற்றி இருக்கலாம் வரலாம், அப்படி தான் படத்தை முடிச்சிருக்காங்க இருக்கலாம். அதான் லோகேஷ் கனகராஜோட அவர் 2 படம் பண்ணிட்டார்ல. ஸோ அப்படி வெங்கட் பிரபு மங்காத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு படத்தை இன்னொரு படத்தில் கம்பேர் கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அவ்வளோதான். அது விஜயோட, இது விஜயோட ஸ்டைல், அது தலையோட ஸ்டைல், அவ்வளோதான். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், எதையும் கம்பேர் பண்ண வேணாம். ஓகே ஓகே ஓகே. 4 பேர்கிட்ட கொடுத்து தொண்டை கிழிஞ்சு தான் வந்துருக்கு, உள்ளே தொண்டை கிழிஞ்சிருச்சா. நல்லா இருக்கா படம், செம்மையாக இருக்கு. தோனி, தோனி என்ற தோனி வந்து தோனி பிரிச்சிட்டாரு, அண்ணன் தெரிச்சிட்டாரு, அவ்வளோதான். கடைசியெல்லாம் வந்து கிழிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து உட்காரே தெரியல, ஃபுல்லாக ஏஞ்சி நின்றுக்கலாம், அவ்வளோதான். அடுத்த தளபதி வந்து அது தளபதியாக சொன்னாதான் உண்டு. அது லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும். அது படத்தில், படத்தில் வந்து எஸ்கே சைஸாக மூவ் பண்ணி வந்தார் கடைசியில், அல்டிமேட்டு தான். தலையோட புதுசு புதுசாக யோசிக்காங்க, யோசிக்காது, நீங்கள் போய் பார்த்துருங்க. தலை ரெஃபரன்ஸ், ஒரு பிஜிஎம் போட்டு கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் கீழே பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள். ஆனால் உள்ளே போய் நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும், சீரியஸாக அந்த மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணுறாதீங்க, அல்டிமேட்டு மியூசிக் வந்து தொம்மை அப்படி இப்படின்னு நினச்சிருந்தாங்க. உள்ளே வந்து பாருங்கள், அண்ணா வந்து சீனுக்கு சீனு பிஜிஎம் வச்சிருக்காரு, தெரிச்சிட்டார். ஸ்பார்க்கு மட்டும் லைட்டாக அப்படியே போவோம், மற்றபடி எல்லாமே தெரிச்சிட்டாங்க. மட்டை தான் கிழிஞ்சிருச்சு. வில்லன் விஜய் ப்ரோ, வில்லன் விஜய் அதெல்லாம் சொல்ல முடியாது. வில்லன் தான் மெயினே, பெரிய ஓஜி பிரசாத் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே, அவரு தான். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போச்சு.